මම බාරගත්තේ මේ අවුරුදු දෙක පහසු කාලයක් නෙමෙයි. நான் பொறுப்பேற்ற இரண்டு வருட காலம் மிக லேசான காலம் அல்ல. நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று. அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல பிரச்சனை. 2022 மே 22 தேதிக்கு உங்களுக்கு தெரியும், வரிசைகளிலும் வழிகளிலும் இருந்த மக்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார். கியூஆர் கோட் சிஸ்டம் ஊடாக இந்த எரிபொருள் எரிவாயு போன்ற பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளி வைத்திருக்கின்றார். ஒரு அடையாளத்துக்கான ஒரு ஒரு பிரச்சாரமாக யாழ் பட்டணத்தில் இந்த கடைகள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். ஒரு பலத்த வரவேற்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். வணக்கம். செப்டம்பர் மாதத்தின் 7ஆம் தேதிக்குரிய செய்திக்குழுவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் தேர்தல் பரப்புரைகள் இப்பொழுது பல்வேறு இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. வீடு வீடாக செல்கின்ற பரப்புரைகளுக்கு தேர்தல்கள் ஆணை கொடுத்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த போதிலும் அவ்வாறான பரப்புரைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. வீதிகள் தோறும் பல்வேறு இடங்களிலும் தோரணங்கள், அதுபோல கட்சி அலுவலகங்கள், சுவரொட்டிகள் மிக குறைவாக இருந்தாலும் சமூக வலைத்தளம் எங்கும் பிரசாரங்கள் இருந்து பரவிடும். அதுபோல பரஸ்பர குற்றச்சாட்டு பிரசாரங்களை பற்றி நேற்றைய நாளில் சொல்லியிருந்தேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் இரண்டு பரப்புரைகளில் கலந்து கொண்டிருந்தார். நெல்லியடியிலும் நல்லூரிலும் அந்த பிரசார கூட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. அதை தொடர்ந்து அவர் தமிழரசுக் கட்சியின் தலைவரான மாவை சேனாதராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்திருக்கிறார். இந்த உரையாடல் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் கூட மாவை சேனாதராஜா அதற்கு பிறகு வெளியிட்ட கருத்துக்களும் ரணில் விக்ரமசிங்கே தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையும் இன்னும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது. அந்த விடயங்களை பற்றி கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். மாவை சேனாதிராஜா மீண்டும் ஒரு குழப்ப அரசியலில் ஈடுபட்டிருக்கின்றாரா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை வெளியிலே அனந்தகுமார் திசாநாயக்கவுக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக அவரால் சில தேர்தல் பிரசாரங்களில் கலந்து கொள்ள முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ ஆலோசனைகளின் அடிப்படையில் ஆனால் இன்றைய நாளில் மார்ச் 12 இயக்கம், மங்கள சமர வீரவினால் ஆரம்பிக்கப்பட்ட மார்ச் 12 இயக்கம் ஒரு திறந்த பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஜனாதிபதி வேட்பாளர்களை அழைத்திருந்தது. இதில் ஆரம்பத்திலே கலந்து கொள்ள இரண்டு பேர் தங்களுடைய இணக்கத்தை வெளியிடவில்லை. ஆனால் இணங்கிக் கொண்ட 3 பேர் இன்றைய நாளில் வரவில்லை. தனியே திலீப் ஜாவீர மட்டுமே இன்றைய நாளில் இந்த பகிரங்க விவாதத்துக்கு போயிருக்கிறார். இந்த செய்திகளில் இன்னொரு முக்கியமான விடயத்தை கொண்டு வர வேண்டும். 2வது 3வது வாக்குத்தறிவுகளை பற்றி நான் ஏற்கனவே வழங்கிய எவ்வாறு இந்த தேர்தலில் வாக்களிப்பது என்பது குறித்த அந்த விவரமான காணொலிகளை சொல்கிறது. அதிலே ஏன் இந்த 2வது 3வது வாக்குகளின் முக்கியத்துவம் இம்முறை அதிகமாக தெரிகிறது, இந்த தேர்தலில் அது பெறப்போகின்ற முக்கியத்துவமான இடம் என்ன என்பது குறித்து சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுகின்றது. இந்த முறை தேர்தலில் பிரதான வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிப்பதை தாண்டி அந்த பிரதான 4 வேட்பாளர்கள் தென்னிலங்கையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பாக இருக்க வேண்டும் பிரதானமாக. எனவே இதிலேயே தமிழ் பொது வேட்பாளர்கள் 2 பேரும் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று நம்புகிறேன். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த முதல் 4 பிரதானமான வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கள வேட்பாளர்களிடம், அவர்களுக்கு வாக்களிக்கின்ற அந்த வாக்காளர்களிடம் அடுத்த அவர்களுடைய 2வது கட்ட தெரிவு பற்றி கேட்கப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு சொல்கின்ற விடயம் என்ன விரிவாக பார்ப்போம். சில முக்கியமான விடயங்களை அறிந்து கொள்வோம். அதுபோல இம்முறை தேர்தல்களில் வாக்காளராக பதிந்து கொண்டோர் உங்களுக்கான இந்த வாக்கு அட்டைகள், வாக்காளர் அட்டைகள் இன்னும் வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நடைமுறையும், இணையதளம் மூலமாக உங்களது வாக்காளர் அட்டை இருப்பதும் உங்களது வாக்குப்பதிவு இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நடைமுறையும் கூட இன்றைய செய்திகளில் கொண்டு வருகிறேன். இந்த விடையில் 2 முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும். 1, ஜனாதிபதி தேர்தலில் மிக முக்கியமான பிரதானமான வேட்பாளர்கள் ஆற்றுகின்ற சில முக்கியமான உரைகள், எங்களுக்கு தேவையான எங்களது வாக்காளர்களுக்கு, தமிழ் பேசும் வாக்காளர்களுக்கு தேவையான உரைகளை தனித்தனி காணொலிகளாக பதிவிட்டு வருகிறேன். அந்த வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரையும் தனி காணொலியாக என்று கொண்டு வருகிறேன். ஏற்கனவே அனந்தகுமார் திசாநாயக்கவின் உரை, அதுபோல அவரது யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரை, அதுபோல தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்ட வழியில் அங்கு கலந்து கொண்டு ஆற்றிய உரைகள், சில முக்கியமான உரைகளை தனித்தனி பதிவேடாக தந்திருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் இம்முறை தேர்தலில் வாக்களிக்கின்ற ஒரு மயக்கம் இருக்கின்ற வாக்காளர்கள், குறிப்பாக புதிதாக இம்முறை தேர்தலில் வாக்களிக்கப் போகின்றவர்களும், அதுபோல இம்முறை விருப்பத்தெரிவு புள்ளடி வழமையாகிடுவதை தாண்டி விருப்பத்தெரிவுகளுக்காக வாக்களிக்கப் போகின்றோருக்கும் ஒரு விவரமான காணொலி, எப்படி வாக்களிப்பது என்பது குறித்த தனி காணொலியும் இந்த சேனலில் பதிவேற்றப்படுகின்றது. மறக்காமல் பாருங்கள், முழுவதுமாக பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும், பயன் தரக்கூடியதாக இருக்கும். இப்போது விரிவான காணொலிக்கு செல்வோம். சுயாதீன வேட்பாளரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் இன்று தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளை நடத்தியிருந்தார். அவருக்காக வாக்கு சேகரித்து இன்று எதிரெதிர் துருவங்களாக இயங்கி வந்த 3 பேர் வீதிகளில் களமிறங்கி பொதுமக்களை சந்தித்து சுவரொட்டிகளை வழங்கி
ஜனாதிபதிக்கான தங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துமாறு மக்களிடம் கேட்டிருந்தார்கள். தங்களுக்காக ஜனாதிபதிக்கு வாக்களிக்குமாறு கூறியிருந்தார்கள். பல்வேறு கொள்கை விளக்கங்களை நடத்தியிருந்தார்கள். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தன்னுடைய குழுவோடு யாழ்ப்பாணத்தில், அதுபோல முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சரான விஜயகலா மகேஸ்வரன் நல்லூரிலும், யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும், நெல்லியடியில் அங்கஜன் ராமநாதன், இவர்கள் மூன்று பேருமே வெவ்வேறு குழாம்களில் வெவ்வேறு குழுக்களில் ஒருவர் எதிர்த்து அரசியலில் ஈடுபட்டவர்கள், ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள். ஆனால் ஜனாதிபதிக்காக அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இன்று நாடுதலைவர் ரீதியில் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு பிரச்சாரத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு அடையாளத்துக்கான ஒரு ஒரு பிரச்சாரமாக யாழ் பட்டணத்தில் இந்த கடைகள்கிட்ட இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் சென்று வந்திருக்கின்றோம். ஒரு பலத்த வரவேற்பு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். கடந்த கால அனர்த்தங்கள், கடந்த கால பொருளாதார வீழ்ச்சி, அந்த அதிலிருந்து மீட்ட ஒரே ஒரு தலைவர், ஆசியாவிலே சிறந்து விளங்குகின்ற தலைவர் ஐயா கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அதற்கு உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த காலங்களிலே 2 வருட காலத்துக்கு முன்னர் 2022 மே 22 உங்களுக்கு பெரியும் வரிசைகளிலும் வழிகளிலும் இருந்த மக்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கின்றார். கியூஆர் கோட் சிஸ்டம் ஊடாக இந்த எரிபொருள், எரிவாயு போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். அதாவது டொலர் அதிகரித்த நிலையில் உள்ள அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு டொலரை இன்று அவர் குறைத்திருக்கின்றார். அதே போல சிறந்த அரசியல்வாதியாகவும், சிறந்த அரசியல் தலைவராகவும், பொருளாதாரத்திலே சிறந்த, ஆசியாவிலே மிக சிறந்து விளங்குகின்ற, சர்வதேசத்திலே விளங்குகின்ற ஒரு தலைவராக அவர் காணப்படுகின்றார். உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியிலே சர்வதேச தலைவர்களோடும் தூதுவர்களோடும் பேசப்படுகின்ற ஒரே ஒரு தலைவர். உங்களுக்கு தெரியும், அந்த பொருளாதார மண்டை என்ன, பணவீக்க மண்டை என்பதை இந்த நாட்டிலே நிரூபித்திருக்கின்றார். நீங்கள் ஒன்று திரண்டு கடந்த 2005 நாங்கள் வாக்களிக்காத காரணத்தினால்தான் இந்த பாரி ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. அந்த நேரம் நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போது யாருமே கை கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்னர் நடைபெற்ற யுத்த காலத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்ற பேச்சுவார்த்தை ஊடாக இந்த நாட்டு மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று ஜனநாயக சோசியலிச குடியரசின் அருமையான ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வருகை இருக்கின்ற இந்த நாட்டிலும் சர்வதேசத்திலும் பெருமை பெற்றிருக்கின்ற போதாக்குறைக்கு வவுனியாவிலே காதர் மஸ்தான். எனவே இவர்கள் ஒன்றுபட்டு ஜனாதிபதிக்கு தங்களுடைய ஆதரவை வழங்க தேர்தல் பிரசாரங்களில் இறங்கியிருக்க இந்த 2 கூட்டங்களில் கலந்து கொண்டதால் நெல்லியடி காலின்ஸ் விளையாட்டு மைதானத்தில் அங்கஜன் ராமநாதனால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட பிறகு இந்த மாலை வேளையில் நல்லூர் சங்கிலியன் தோப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் அதை ஏற்பாடு செய்திருந்தார் விஜயகலா மகேஸ்வரன். அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். ஒபே வட்டினா சந்தி இல்லாமல் இதை பற்றி பேசி உங்களுடைய பெருமைகளுக்கு வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கு கோருவதற்கு நான் வந்திருக்கின்றேன். அனுமதி சாணக்க தேவையில்லா ஒபே சந்தி இல்லுவோம் அனுமதி சாணக்கா வந்து உங்களுடைய வாக்களை கேட்டார் முகாத்தியா கிவு அவர் என்ன சொன்னார் எபை தக்குனே வெனசாக் சந்தா ஜனதாவ பிளகசிலா திபியதி ஏ வெனசட் ஏரி வாண்ட பாவட்ட உப பத்துமோ குமன்ன மனோபாவையாக தக்குனே ஜனதாவத்துல ஸ்தாபித்த வேஜாய் சித்தன் அருணகுமார வந்து சொன்னார் தெற்கிலே இருக்கின்ற மக்களுக்கு வெற்றியீட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த மனோநிலைமை மாறினால் எவ்வாறான வித்தியாசம் ஏற்படுமோ தெரியாது. ஏ வெனசட்ட ஏவான் லெச ஏ வெனசட்ட விருத்தவான் லெச யாப்பனே அந்தோன்னு கேமத்தீதர் அந்த மாற்றத்துக்கு எதிரானவர்கள் என்று யாழ்ப்பாணத்தை அறிமுகம் செய்வதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா? அந்தோன்னு உபகேமத்தீதர்
வடக்கை அவ்வாறு அறிமுகத்துக்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா? நான் உங்களை நேரத்தை சாத்திக்கிறேன், நான் உங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன். அப்ப ஜாக்கிரானே கண்ணும் நாங்கள் வெற்றி கொள்கின்றோம். எப்ப ஜாக்கிரானே பங்கு பாடுவோம்பாட்டு பத்துன்னு அந்த வெற்றியினுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும். வீட்டு இருபது லட்சம் பத்து என்னப்பா கவதார் அவருக்கு எதிரானவர்களால் நீங்கள் ஒருபோதும் மாற வேண்டாம். மேக்கான அன்ப திசா நாயக்க யாப்பினை தண்டத்தாவிட்டு தலைஜினே கண்ணும் அவர்கள் வாக்களிக்கின்ற நடைமுறையிலிருந்து மாற வேண்டாம் என்று தன்னுடைய வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறார். அப்படி என்ன மாற வேண்டாம் என்று சொல்கின்றார்? அந்த வோட்டிங் பேட்டர்ன் என்ற விடயம் என்ன? இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த வோட்டிங் பேட்டர்ன் என்று சொல்கிற அவர்கள் வாக்களிக்கின்ற முறை என்று சொல்லி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய உரையிலே குறிப்பிட்ட விடயம் ஒருவேளை வடக்கு பிரதேச மக்களை கிண்டல் அடிப்பதாக அமைந்திருக்கிறதோ என்று கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. காரணம் அவர் சொல்கின்றார், 2010 சரத் பொன்சேகாவுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள், ஆனால் தெற்கில் இருந்த மக்கள் மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களித்தார்கள், உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. 2015 மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வாக்களித்தீர்கள், ஆனால் தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சேக்கு வாக்களித்தார்கள், அதில் ஆனால் வென்றது மைத்ரிபால சிறிசேனா, ஆனால் அதிலும் உங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை. 2019 சதி பிரேமதாசுக்கு வாக்களித்தீர்கள், ஆனால் தெற்கில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் கோட்டாபய ராஜபக்சேவுக்கு வாக்களித்தார்கள், ஆனால் கோட்டாபய ராஜபக்சே உங்களை எந்த விதத்திலும் கொடுமைப்படுத்தவில்லை. அதாவது தெற்கு மக்களுக்கு தான் அவரால் கொடுமைகள் நடந்தன என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லாமல் சொல்கின்றார். எனவே இதை அப்படியே தொடருங்கள், மாற்ற வேண்டாம், ஆனால் உங்களுக்கு எதுவும் நடக்காது என்பதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். ஒருவேளை தனக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கின்றாரா, இல்லாவிட்டால் வெற்றி பெறுகின்ற வேட்பாளரை தாண்டி இன்னொருவருக்கு தான் வாக்களிக்கின்றீர்கள், அதை தொடருங்கள் என்று சொல்கின்றாரா என்று புரியவில்லை. அதுவேளையிலே அருள்குமார் திசாநாயக்க வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கூற வேண்டும் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். குறிப்பாக அவர் தேவையற்ற அழுத்தங்களை இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அதுபோல தென்பகுதி மக்களிடம் அவர் சிங்கள மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், காரணம் அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பையும் அவர் வழங்கவில்லை என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த இரண்டு பேரையும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுவிட்டு சதி பிரேமதாசுக்கு வாக்களிப்பதன் மூலமாக உங்களுக்கு எதையும் நடக்கப் போவதில்லை, எனவே அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்வதன் மூலமாக தனக்கு வாக்களிக்க சொல்கின்றார், தான் இந்த மக்களை காப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் போல தெரிகிறது. ஜனாதிபதியின் முழுமையான உரையை உங்களுக்காக தருகிறேன் தமிழ் படத்திலோடு தனிக்காணொலியாக. இதுவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த இரண்டு கூட்டங்களுக்கு பிறகு இந்த நாளில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் வீட்டுக்கு சென்று காங்கிரஸ் துறையில் அவரை சந்தித்திருந்தார். மாவை சேனாதிராஜா தன்னை சந்திக்க வரப்போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கேட்டதாகவும் ஜனாதிபதியின் அடிப்படையிலும் ஜனாதிபதி வேட்பாளராகவும் அவரை சந்திப்பதற்கு தன் இணங்கி இருந்ததாகவும் குறிப்பிடுகின்றார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் ஆதரவு பற்றிய விடயங்கள் கேட்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்ட விடையில் அதை பற்றி பெரிய அளவில் தாங்கள் பேசவில்லை என்று குறிப்பிடுகின்றனர். மாவை சேனாதிராஜா இந்த சந்திப்பு பற்றி குறிப்பிட்டுள்ள இந்த விடயத்தை கவனியுங்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக இருப்பவர். அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று வீட்டுக்கு வருவதற்கு வந்திருக்கின்றார் சென்று சந்திப்பதற்காக. நாங்கள் அவரை ஒரு ஜனாதிபதியாக இருப்பவர் என்ற முறையிலும் தேர்தலிலே வேட்பாளர் என்ற முறையிலும் அவரை சந்திப்பதற்கு நானும் சம்மதம் கொடுத்தேன். மறுபடியால் அவர் இந்த தேர்தல் நேரத்திலே வந்திருப்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். அவர் தனக்கு ஆதரவு என்று சொல்லி அவர் நினைத்தாலும் அதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொள்ளவில்லை. நான் குறிப்பிட்டது என்னவென்றால், தேர்தல் முடிந்ததும் நீங்கள் வெற்றி பெற வேண்டும், இந்த இனப்பிரச்சனைக்காக ஒரு 3 மாத அவகாசத்துக்குள் ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி சமஸ்டி இலங்கையின் தலைவராக நீங்கள் வந்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன், அது நடைபெற வேண்டும் என்று நம்புகிறோம். அவர் பெரும்பாலும் எங்களுடைய பிரதேசங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். நான் சொன்னேன், அதை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நம்புகிறோம் நீங்கள் ஜனாதிபதியாக வருவீர்கள் என்று. அது நாங்கள் வாழ்த்து சொல்வது அல்ல, பிரச்சனை 3 மாத கால ஒரு அவகாசத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பினை உருவாக்கி ஒரு சமஷ்டி நாட்டினுடைய தலைவராக நீங்கள் இருந்து இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பது தான் எங்களுடைய விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல்
தமிழருடைய பிரதேசம் போரினாலே மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். நீங்கள் முன்பும் திரு சிறிசேனா அவர்களுடைய காலத்தில், உங்களுடைய காலத்தில் இந்த பகுதியிலே சில பல மீள்குடியேற்றம் தொடக்கம், மற்ற பல வீடுகளை கட்டுவது போன்ற விடயங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றீர்கள். அதே போல் இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உங்களிடம் நீங்கள் வந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இவ்வளவுதான் நாங்கள் பேசினோம். நான் தேர்தல் முடிந்ததும் இந்த விடயங்களில் நான் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் தான் செய்யக்கூடிய அத்தனையையும் செய்வதற்கு தான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். தமிழரசு கட்சியின் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்கியது என்ற விடயங்களில் அதை பற்றி ஒன்றும் அவரும் பேசவில்லை, நாங்களும் பேசவில்லை. இதனை அவர் சில குழப்பகரமான விடயங்களை சொல்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே வெல்வார் என்று குறிப்பிடுகின்றார், வெல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அவரது கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்துவிட்டது. மாவை சேனாதி ராஜா தனிப்பட்ட முறையில் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்தினை போட்டியிடுகின்ற அரியணைத்திறனுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார். இப்போது இவர் குறிப்பிடுகின்றார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வென்று வர வேண்டும், அவர் மூலமாக நாட்டுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமா, அவர் வெல்வார் என்ற நம்பிக்கையோடு சொல்கின்றாரா, இல்லாவிட்டால் வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றாரா? இது ஒரு பெரும் குழப்பமான விடயமாக இருக்கிறது. தன்னுடைய அரசியல் விடயங்களில் தெளிவின்மையை அடிக்கடி மாவை சேனாதி ராஜா வெளிப்படுத்துகின்றார். இதிலே இந்த அரசியல் நிலவரங்கள், தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், வடக்கின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் குறித்து அவர் சொன்னதெல்லாம் சரி. ஆனால் இந்த 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் ரணில் விக்ரமசிங்கவினால் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத வடக்கில் உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பாரிய பொறுப்பு உள்ளது என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருப்பது ஜனாதிபதி வெல்லப்போகிறார் என்று சொல்வதாக இருப்பதாக தெரிகிறது. அதுபோல ஏனைய வேலை திட்டங்களை ஜனாதிபதி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்ற போது, இதிலே ஜனாதிபதி வென்றால் இவற்றை அவர் செய்ய வேண்டும் என்று சொல்வது வேறு, வெல்ல வேண்டும் நீங்கள் வெல்வீர்கள் என்று சொல்லி தெரியும் என்று சொல்வது வேறு. இந்த இடத்துலதான் ஒரு மயக்கத்தை அவர் கொடுக்கிறார், இல்லாவிட்டால் சரியான வார்த்தை பிரயோகங்களை அவர் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி நிச்சயமாக விமர்சனங்கள் உருவாகும். இதேவேளை ஜனாதிபதி தரப்பிலும் ரணில் விக்ரமசிங்கே தரப்பிலும் இந்த சந்திப்பை பற்றி உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது. அதில் பேசப்பட்ட விடயங்களை பற்றி சுருக்கமாக சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போம். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தொடர்ச்சியாக தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டு வந்ததன் காரணமாக, அவருக்கு ஏற்பட்ட களைப்பு காரணமாக அவர் சுகவீனம் உற்றிருக்கிறார். இதையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் தொடர்ந்து வருகின்ற ஒரு சில நாட்கள் அவர் தேர்தல் பிரசாரங்களில் கலந்து கொள்ள மாட்டார் என்று தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகமான டில்வின் செல்வா தெரிவித்திருக்கிறார். இந்த நாளில் தெய்யந்தரவில் இடம்பெற்ற கூட்டத்திலே அனுர்குமார் திசாநாயக்க கலந்து கொள்ளவில்லை. என்றாலும் அவர் 2 நாட்கள் ஓய்வின் பிறகு தொடர்ந்து வருகின்ற பிரசாரங்களில் கலந்து கொள்வார், மக்களை பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கிட்டார். ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு பயணம் செய்து தேர்தல் பிரசாரங்களில் கலந்து கொண்டதன் காரணமாகவே அவருக்கு இந்த ஓய்வு தேவைப்படுவதாக டில்வின் செல்வா தெரிவித்திருக்கிறார். இதுவேளையிலே தேசிய மக்கள் சக்தியின் அனுர்குமார் திசாநாயக்க நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு பிரசார கூட்டத்தின் போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த அறிவிப்பு பல பேருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தையும் இன்னொரு பக்கம் அதிர்ச்சியையும் கொடுத்திருப்பது முக்கியமானது. ஏற்கனவே ஒரு சில செய்திகள் வெளியாகி கொடுக்கின்றன, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுபோல அமைச்சரவையில் இடம்பெற்ற போரில் 80% 21ஆம் தேதி இரவு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு விமான பயணச்சீட்டுகளுக்கான பதிவேடுமை கொண்டிருப்பதாக சில செய்திகள் வெளியாகி இருந்தது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஆனால் அனுர்குமார் திசாநாயக்க சொல்கின்றார், தான் ஜனாதிபதியாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்தை அடுத்த பொது தேர்தலுக்கு பிறகுதான் கூட்டுவேன் என்று குறிப்பிடுகின்றார். நாடாளுமன்றம் இந்த தேர்தலுக்கு பிறகு கூட்டப்படுகின்ற தினமாக இருக்கும் அக்டோபர் 8ஆம் தேதி. ஆனால் செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலில் தான் வென்ற பிறகு நாடாளுமன்றமானது பொது தேர்தலுக்கு பிறகே கூட்டப்படுவது அவர் குறிப்பிடுகின்றார். நேற்றைய நாளில் மருதன் கடவள பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அனுர்குமார் திசாநாயக்க இந்த விடயத்தை குறிப்பிட்டு காட்டியிருந்தார். இப்படி இருக்கின்ற வேளையில் கொழும்பிலே மார்ச் 12 இயக்கம், இந்த இயக்கம் இந்த நாளில் ஒரு பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் மங்கள சமர வீரவினால் உருவாக்கப்பட்ட இந்த நடுநிலை சார்ந்த அரசியல் தெளிவூட்டல் இயக்கமானது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய கருத்துக்களை பகிரங்க மேடையில் முன்வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி பிரதான வேட்பாளர்களை அழைத்தது. இதிலே இந்த நாளில் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்த 3 பேர், சமகி ஜனபலவை என்று சொல்லப்படுகிற ஐக்கிய மக்கள் சக்தியின் சஜித் பிரேமதாச, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாமல் ராஜபக்ச, அதுபோல தமிழ் பொது வேட்பாளராக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியணைத்திறன் ஆகியோர் இதில் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார்களாம். வாக்குறுதி அளித்தபடி அவர்கள் வரவில்லை என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாளில் தனியே இதிலே கலந்து கொண்ட இந்த நாளில் பொறுத்தவரையில் இதில் கலந்து கொண்ட ஒரே ஒருவர் சர்வ ஜன பலை என்று அழைக்கப்படுகின்ற சர்வ ஜன அதிகாரத்தின் தலைவரான டிலிட் ஜாவீர் மட்டுமே இங்கே கலந்து கொண்டு கிட்ட.
இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த மார்ச் 12 இயக்கம் சார்பாக கருத்து தெரிவித்த பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்றி படைப்பாளரான ரோஹன ஹெட்டிகே 3:50 வரை இவர்கள் யாரும் வருகை தரவில்லை என்ற அடிப்படையில் திலீப் ஜாவேர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய கருத்துக்களை மட்டும் முன்வைத்துவிட்டு அவர் விடைபெற்று போயிருந்தார். இந்த தொடர்ச்சியான இப்படி பகிரங்க விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், இது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்ட வேளையில் ஆரம்பத்திலே ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமார் திசாநாயக்கவும் தாங்கள் வருவதை பற்றி அவர்கள் உறுதியளித்திருக்கவில்லை. அவர்களால் கலந்து கொள்ள முடியாது, தங்களுடைய பிரசார கூட்டங்களுடன் சொல்லி தெரிவித்திருந்தார்கள். அதுபோல இந்த பகிரங்க விவாதத்தில் அவர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லை. நாளைய தினமும் இனி தொடர்ந்து வரும் நாட்களிலும் இவ்வாறான தொடர்ச்சியான இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டதாலும் இன்றைய நாளில் பெரிய அளவில் யாரும் கலந்து கொள்ளாதது, இதில் பெரிய அளவில் ஆர்வத்தை அவர்கள் வெளிப்படுத்தாதது, இது பற்றி ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இதுவெல்லாம் இப்படியான இயக்கங்களில் உண்டான அரசாங்கம் சாராத கண்காணிப்பாளர்கள் பொது அமைப்புகளில் உண்டான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்த நிறுவனம் இன்றைய நாளில் பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறது. அரசாங்கம் இப்போது பயன்படுத்தி வருகின்ற தங்களுடைய சொந்த வடங்கள் அரசாங்க வடங்களை பயன்படுத்தி தேர்தல் பிரசாரங்களில் ஊழல் செய்து வருவது பற்றி இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதுவரைக்கும் 580 முறைப்பாடுகள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் TISL என்று சொல்லப்படும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இது பற்றிய வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பதாக தெரிகிறது. அரசாங்க வடங்கள் இந்த தேர்தலில் முறைகேடாக பயன்படுத்தப்படுவது பற்றி குறிப்பாக அரசாங்கத்தின் வாகனங்கள் அதுபோல அரசாங்க நிதி அரசாங்க சொத்துக்கள் போன்றவை மிக தாராளமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க இம்முறை தேர்தலில் பயன்படுத்துவது பற்றி இது குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது. இதை பற்றி நிச்சயமாக கவனிக்க வேண்டும். இதேவேளை பொதுமக்களுக்கு ஒரு விடயம் நான் நேற்றைய கூட சொல்லியிருந்தேன். வவுனியாவில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் ஒரு ஆசிரியர் அதுபோல ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் தான் தபால் மூலமான வாக்களித்த தன்னுடைய வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்து சங்கு சின்னத்துக்கு தான் வாக்களித்தது பற்றி புகைப்படத்தில் அந்த காட்டியிருந்தார். அதே போல இந்த வாக்குச்சீட்டை புகைப்படம் பிடித்து போட்ட அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதோடு சேர்த்து அதை பகிர்ந்தவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவோரை பற்றி அவதானித்திருக்குமாறு போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இந்த படத்தை பல்வேறு சமூக வலைத்தளங்களில் ஏற்றிய பல பேர் இருக்கலாம். எனவே அவற்றை பகிர்ந்தவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு 400,000 ரூபாய் வரை அபராதம் இல்லாவற்றில் இலங்கையின் தேர்தல் சட்டப்படி 6 மாத கால சிறை தண்டனை வழங்க முடியும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. எனவே மிகுந்த அவதானமாக இருங்கள். பொதுவாக எங்கள் மத்தியில் ஒரு வழக்கமான பழக்கம் ஒன்று இருக்கிறது. யாராவது ஒருவர் ஒரு விடயத்தை பகிர்ந்தால் அதை பகிர்ந்தவரை அப்படியே எடுத்து ஷேர் செய்வது பகிர்ந்து கொள்வது எங்களுடைய வழக்கம். முதலில் பதிந்தவர் மீது நடவடிக்கை என்ன எடுக்கப்படுமோ அதை போல பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை. எனவே இப்படியான நடவடிக்கைகள் கட்டாயமாக உங்களுக்கான ஒரு எச்சரிக்கையான விடயமாக இருக்கும். தொடர்ந்து வரும் காலங்களில் அவதானித்திருங்கள். இது பற்றிய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணைக்குழு மூலமாக இது தனியே தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட இந்த விடயம் மட்டுமல்ல ஏனைய அனைத்து குற்றங்களாக இருந்தாலும் பதிந்தவரை போலவே பகிர்ந்தவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மனதில் வையுங்கள். இதிலே பொதுமக்கள் நாங்கள் தவிர்க்க வேண்டிய சில நடவடிக்கைகள் பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. யாருக்கு வாக்களிக்க வேண்டுமோ அவருக்கு வாக்களிக்கலாம். இதை யாரும் எங்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் நாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியே சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அதைவிட முக்கியமானது வாக்களித்த வாக்குச்சீட்டை நீங்கள் வாக்குப்பட்டியில் போட முதல் புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்ற முடியாது, புகைப்படமும் எடுக்க முடியாது. இந்த வாக்குச்சீட்டை படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்ட செய்தி மிக முக்கியமான ஒன்று. நேற்று இது பற்றிய செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த நாளில் இது பற்றிய விடயம் இங்கே வெளியாகி இருக்கிறது. தபால் மூலமான வாக்களிப்பின் போது நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றுகின்ற ஆசிரியர் வாக்குச்சீட்டை புள்ளடிகிட்ட பிறகு தன்னுடைய கைத்தொலைபேசி மூலமாக புகைப்படம் எடுத்திருக்கிறார். இது அந்த வேளையில் தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் கண்டுகொண்டார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து இந்த ஆசிரியர் இந்த நாளில் கைது செய்யப்படுகின்றனர். உடனடியாக நேற்று முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. இன்று இந்த விசாரணையின் அடிப்படையில் இவர் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படம் பிடித்து காண்பித்திருந்தார் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். இது அந்த சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விதமாக பேசப்படுகிறது. சங்கு சின்னத்துக்கு வாக்களித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் என்று சொல்லி இது உண்மையில் மிக தவறான ஒரு விடயம். சங்கு சின்னத்துக்கு மட்டுமல்ல எந்த சின்னத்துக்கு வாக்கெடுத்திருந்தாலும் அவர் கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் இந்த வாக்குச்சீட்டை புகைப்படம் பிடித்து காண்பித்திருந்தார். எனவே இப்படியான விடயங்கள் இங்கே தவிர்க்கப்பட வேண்டும். எனவே தான் உங்களுக்கு எப்படியான வாக்களிப்பு இடம்பெற வேண்டும் அதுபோல எந்த விதமாக நீங்கள் வாக்களிக்கலாம், வாக்களிப்பதன் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், வாக்கு நிலையத்துக்கு நீங்கள் செல்லும் போது வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்லும் போது கொண்டு செல்ல வேண்டிய ஆவணங்கள் பற்றிய முழுமையான தெளிவான காணொலி தனியாக இருக்கிறது. அதை மறக்காமல் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலே தான் இம்முறை வாக்களிப்பு நடைமுறை பற்றி சில தகவல்கள் கருத்து கணிப்புகள் போன்றவை வெளியிடப்படுவது பற்றி அடிக்கடி சொல்லி வருகிறேன். இம்முறை யார் முன்னிலையில் இருக்கின்றார், யாருக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கப் போகின்றன போன்ற கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க numbers.lk என்ற அந்த இணையதளம் மூலமாக இன்னும் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இது இம்முறை அதிகமாக பேசப்படுகின்ற விருப்பத்தறிவு வாக்குகள் பற்றியது.
ஆனால் எடுக்கப்படுகின்ற சாம்பிள் மாதிரி அளவு ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. 4000 குறைவு, 3980 பேரிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்பிலே 4 பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பு உடனதான் இந்த கருத்து கணிப்பு கேட்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாஸ், அரவக்குமார் திசாநாயக்க, நாமல் ராஜபக்சே. இதிலே 5வது இடத்தில் 6வது இடத்தில் இருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளராக இருக்கலாம், இல்லாவிட்டால் மலையகத்தில் போட்டியிடுகின்ற திலகராஜாவாக இருக்கலாம், மலையகத்திலிருந்து போட்டியிடுகின்ற திலகராஜாவாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் திலீப் ஜாவியராக இருக்கலாம். அவர்களை பொருட்படுத்தாமல் அநேகமாக முதல் 4 இடங்களை பிடிக்கக்கூடியவர் என்று கருதப்படுகின்ற இந்த 4 பிரதான வேட்பாளர்களின் வாக்காளர்களிடம் அவர்களது 2 தெரிவாக யார் இருப்பார்கள் என்று கேட்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பவர்கள் 30% தங்களுக்கான 2 தெரிவு இல்லை, தாங்கள் நேரடியாக புள்ளடியிடப் போவதாக குறிப்பிடுகிறார்கள். 35% சஜித் பிரேமதாசவுக்கு 2வது வாக்கு தெரிவாகவும், அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு 22 பேர் தங்களுடைய 2 வாக்கு தெரிவாகவும் இருக்கின்றனர். 8% முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக சஜித் பிரேமதாசவுக்கு தான் வாக்களிக்கப் போகிறோம் என்று குறிப்பிடுவோரில் 2வது நிலையாக யாரும் தாங்கள் 30% யாருக்கும் வாக்களிக்கப் போவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவுக்கு 32%, அதுபோல அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு 29%, இதுவரை முடிவெடுக்காதோர் 7%. அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிக்க போகின்றவர்களில் தாங்கள் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மட்டும்தான் வாக்களிப்போம் என்று சொல்லி 65% 2வது வாக்கு தெரிவு இல்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதில் அதிகமானோர் 11% ரணில் விக்ரமசிங்கவுக்கு, 10% இதுவரை முடிவெடுக்கவில்லை, 9% சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களிக்க இருக்கிறார். நாமல் ராஜபக்சேவுக்கு வாக்களிப்பவர்கள் இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கவனிங்கள், 20% யாருக்கு வாக்களிக்க போவதில்லை, தங்களது 2வது வாக்கு தெரிவாக யாரும் இல்லை என்று குறிப்பிடுகின்றனர். 50% ரணில் விக்ரமசிங்க தான் அவர்களது 2வது தெரிவு. இதற்கு அடுத்தபடியாக 10% வேறொரு வேட்பாளர், அது திலீப்பாக இருக்கலாம் போல தெரிகிறது, இல்லாவிட்டால் வேறு யாரோ ஒருவர். இன்னும் 10% அனுரகுமார் தேசநாயக். எனவே இதுதான் இப்போது வாக்களிக்கும் பேட்டர்ன். ரணில் விக்ரமசிங்க சொன்னாரே, அதே போல இது பொதுவாக இப்போது எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் வாக்களிக்கும் பேட்டர்ன். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி, பொதுவாக தமிழ் பேசுகின்ற வேட்பாளர்களில் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கின்ற 2 பேர், வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கின்ற கட்சிகளின் ஒன்றுபட்ட அமைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் மூலமாக போட்டியிடுகின்ற அரியநேத்திரனும், மலையகத்தில் சிறகு சின்னத்தில் போட்டியிடுகின்ற மயில்வாகனன் திலகராஜும் இம்முறை தேர்தலில் எந்த விதமான வாக்களிப்பு தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்துக்களை சொல்லலாம். இதுவரை தேர்தல்கள் ஆணைக்குழு போலீசாருக்கு ஒரு அனுமதி ஒன்று வழங்கியிருக்கிறது, இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய ஒன்று. இம்முறை வாக்குச்சாவடிகளில் கலவரத்தில் ஈடுபடுவோர் மீது துப்பாக்கி சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான இம்முறை இந்த கட்டுப்பாடாக ஒரு தேர்தலை நீதி நியாயம் சுதந்திரமாக நடத்துவதற்கான ஒரு வழிமுறை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்திருக்கிறது. எனவே வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுவோர் மீது கட்டுப்படுத்த முடியாது போனால் துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் அதுபோல கலவரங்களில் ஈடுபடுவோர் ஆகியோரை கைது செய்யுமாறும், அப்படி முடியாது போனால் உடனடியாக துப்பாக்கிச்சூட்டை நடத்துமாறும் சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் இது பற்றிய நடவடிக்கைகளை இப்பொழுது எடுத்து வருகிறது. விசேட குழுக்களில் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அத்தோடு சேர்த்து இந்த நடவடிக்கையும் மிக பிரதானமாக இம்முறை அமைதியான தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு இது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த வேளையில் இந்த நாளின் தேர்தல் செய்திகளை தொடர்ந்து, தேர்தலில் உங்களது வாக்குரிமை எங்கே இருக்கிறது, வாக்களிக்கின்ற நடைமுறை என்ன என்ற விடயங்களை பற்றி தெளிவுபடுத்துவதாக சொல்லியிருந்தேன். தேர்தல்கள் ஆணைக்குழு இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் போது election.gov.lk என்ற இணையதளத்துக்கு நீங்கள் செல்லும் போது elections.gov.lk/TA என்று தமிழுக்கு நீங்கள் நேரடியாக செல்லலாம், இல்லாட்டால் அந்த இணையதளத்து பக்கத்துக்கு சென்று நீங்கள் தமிழை தெரிவு செய்து கொள்ளலாம். அங்கே தேர்தல்கள் ஆணைக்குழு இணையதளத்திலே 3 பிரிவுகள் தனித்தனியாக இருக்கின்றன. எங்களுடைய இணையதளம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கு நீங்கள் விஜயம் செய்யலாம். அதைத் தொடர்ந்து இ சேவைகள் என்று குறிப்பிடப்படுகின்ற இணையம், தேர்தல் இடாப்பின் தகவல்கள், நிகழ்நிலை பதிவுகள் உள்ளடங்களான அனைத்து இ சேவைகள், அங்கே நீங்கள் புதிய வேட்பாளர்களாக உங்களை பதிந்து கொள்ளக்கூடிய நடைமுறை கூட இருக்கிறது. அதை பற்றி தனியான காணொலியோடு தனியாக நாங்கள் பார்க்கலாம். இந்த நாளில் எங்களுக்கு தேவையானது தேர்வுணர் பதிவு விவரம் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் அட்டையில் நீங்கள் பதிந்து கொண்ட ஒரு வாக்காளராக உங்களை பதிந்து கொண்ட விடையும். இதுதான் இப்போது அதிகமாக தேடப்படுவதன் காரணமாக அது தனியாக உங்களுக்காக கவனிக்கப்படக்கூடிய விதமாக பிளிங்கிங் செய்து கொண்டு உங்களை அழைக்கிறது. அங்கே நீங்கள் செல்லும் போது அணுகல் என்ற அந்த பொத்தானை நீங்கள் அடுத்த விடையில் உங்களுக்காக நீங்கள் இந்த இடத்துல உங்களது மொழியை தெரிவு செய்து கொள்ளலாம். தமிழ் மொழியை நீங்கள் தெரிவு செய்து கொண்டால் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை நீங்கள் முதலில் பதிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நிர்வாக மாவட்டத்தை நீங்கள் பதிந்து கொள்ளலாம். ஜனாதிபதி தேர்தல்தான் இப்போது உங்களுடைய பிரதான தேவையாக இருக்கும்போது அதை பதிந்து கொள்ளும் போது உடனடியாக இதை காட்சிப்படுத்து என்ற இடத்தை நீங்கள் அழைத்த போது உங்களது வாக்காளர் அட்டையின் முழுமையான விவரங்கள் வரும். எங்கே உங்களுடைய வாக்கு நிலையம், அதுபோல உங்களது வாக்காளர் தொடர் இலக்கம் என்ன, உங்களுடைய பெயர் தொடக்கம், அத்தனை விடயங்களையும் நீங்கள் சரிபலை பார்த்துக் கொள்ளலாம். எனவே இலகுவாக நீங்கள் உங்களை
சரியான முறையில் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு இம்முறை வாக்கு இருக்கிறதா என்று, இல்லாவிட்டால் இனி தாமதம், ஆனால் உங்களது வாக்காளர் அட்டைகள் தாமதிக்கப்பட்டால் நீங்கள் கிராம சேவகரிடமும் இல்லாவிட்டால் தபால் அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி, இந்த வேலியே பயிரமையின் கதைகள் போல மதகுருமாரால் இடம்பெறுகின்ற பல்வேறு விடயங்கள் பற்றி நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே விஷ்ணு, மகாவிஷ்ணு என்று குறிப்பிடப்படுகிற ஒருவர் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த ஒருவர் போலி அவதூறு பிரசாரங்களை மேற்கொண்டார். மதத்தை நிந்தனைப்படுத்தும் வகையிலாக தன்னுடைய பிரசாரங்களை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் மேற்கொண்டிருந்தார் என்று கைது செய்யப்பட்டதை பற்றிய செய்தி வெளியாகி இருந்தது. மகாவிஷ்ணு இன்னொரு போலி சாமியாராக உருவெடுத்திருக்கிறார் என்பதுதான் பொதுவாக சமூக வலைத்தளங்கள் சொல்கின்றபடி. இலங்கையிலே போலி சாமியார்களை விட இந்த போலி பிக்குவளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அனுராதபுர பகுதியிலே வைத்து இத்தாலிய பெண் ஒருவரை பலாத்காரமாக காரில் ஏற்ற முயன்றார் என்ற அடிப்படையில் இந்த இத்தாலிய பெண் அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ருவான் வெலிசாய விகாரைக்கு சென்றிருந்த வேளையில் தேரர் அவரை அறிமுகப்படுத்தி அவரிடமிருந்து தொடர்பு இலக்கத்தை பெற்றுக் கொண்டதாகவும் பின்னர் தொலைபேசி மூலமாக அவரை சந்திப்பதற்கு வற்புறுத்தியதாகவும் தெரிவிக்கப்படும். இந்த இத்தாலிய சுற்றுலா பெண்ணை தன்னுடைய காரில் பலவந்தமாக ஏற்ற முயற்சித்திருந்த பௌத்த தேரர் மீது இப்பொழுது முறைப்பாடு பதிக்கப்பட்டுகிறது. போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இந்த பிக்கு மட்டுமல்லாமல் அவரது காரை செலுத்தி வந்த வாகன சாரதியும் அவ்வாறு பலவந்தப்படுத்த முயன்றதாக அந்த பெண் குற்றம் சுமத்தி இருக்கின்றார். பௌத்த தர்மம், பௌத்த பிக்குகள், பௌத்தத்தை பாதுகாப்போம் போன்ற விடயங்களும், வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் இலங்கையில் பௌத்தத்தை அழிப்பதற்கும் சிதைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பல்வேறுபட்டோரும் பொங்கி எழுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் இப்படியான விடயங்கள் நடக்கின்றன என்ற விடயத்தை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக தமிழக பக்கம் இருந்த ஒரு செய்தி, தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜயினால் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட கழகம். அந்த கழகத்துக்கான கொடி மற்றும் சின்னங்கள் ஆகியன அறிவிக்கப்பட்டிருந்தன. 2026 இடம்பெறப்போகின்ற தமிழக சட்டசபை தேர்தலை நோக்கி விஜய் அவர்கள் அரசியலில் முழுமையாக குதித்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டது. இப்போது கோட் திரைப்படம் வந்து வெற்றிகரமாக இன்று 3வது நாள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து கடந்த நாட்களாக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்டு வந்தது. அதற்கான பதிலாக இன்றைய நாள், அதாவது இந்த செய்தியை நீங்கள் பார்த்துக் கொடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11:17 முதலாவது மாநாடு எங்கே இடம்பெறும், எப்போது இடம்பெறும் என்பது குறித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜயின் செய்தி அறிவிக்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 22 கட்சி கொடியும் கொடிப்பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. கோட் திரைப்படத்தின் வெற்றி விழாவின் போது முதல் மாநாடு பற்றிய தகவல் அறிவிக்கப்படும் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு வந்தாலும் திரைப்படம் வெளியாகி ஒரு சில நாட்களில் இந்த அறிவிப்பு வெளியாவது ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது ஒரு பக்கம். அதுபோல் அவரது ரசிகர்களுக்கு ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது ஏன் இந்த அறிவிப்பு என்று சொல்லி. எனவே இந்த முதல் மாநாடு குறித்த அறிவிப்பு இந்த நாளில் வெளியாகும் வேளையில் அதை பற்றிய தகவல்களையும் அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேர்தல்கள் குறித்து இன்னும் என்னென்ன விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும், என்னென்ன விடயங்கள் யார் யாரிடமிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள், உங்களது கருத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறேன். சந்திப்போம்.